ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ சொல்யூஷன் ஆர்கிட்டெக்ட்ங்க. ஏடபிள்யூ சொல்யூஷன் ஆர்கிட்டெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாப் இருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்கிட்டெக்ட்னே அவங்களை சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ ஆர்கிட்டெக்ட்னே சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்படி ஒரு ஜாப்புக்கு நீங்கள் போகிறீங்க, நீங்கள் டொமைனே வந்து பார்த்தீங்கன்னா நாட் க்ளோடு இன்ஜினியரா டெவாப்ஸ் சொல்யூஷன் ஆர்கிட்டெக்ட்னே சொல்லுவாங்க. அப்போ நிறைய பெரிய ஏடபிள்யூஸுடைய பார்ட்னர்கிட்ட இல்லைன்னா பெரிய பிக் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிட்டெக்ட்னே ஒருத்தர் இருப்பார் உங்களுக்கு வந்துட்டு. ஒன்று பெரிய பெரிய பார்ட்னர்கிட்ட இருப்பாங்க, இல்லைன்னா பெரிய பெரிய என்டர்பிரைஸ் அக்கௌண்ட்லேயே வந்துட்டு ஆர்கிட்டெக்ட்னு ஒருத்தர் இருப்பார். மல்டிபிள் கிளைண்ட்டோட அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சொல்யூஷன் ஆர்கிட்டெக்ட் ஜாப்புக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன நீங்கள் வந்து மேனேஜ், நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியா பார்த்தீங்கன்னா அதில் சேல்ஸ் வந்து பெரிய சேல்ஸ் நீங்கள் இருப்பீங்க. அதாவது ஃபஸ்ட்டு பிஸ்னஸை வந்துட்டு சேல்ஸ் அந்த அதை தான் நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ளச் பண்ணி அவங்களுக்கு அந்த அந்த ஏடபிள்யூஸுடைய ஆர்கிட்டெக்ட் அவங்களுடைய அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கிட்டெக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ சேல்ஸ் அந்த மாதிரி சேல்ஸ் அண்ட் ப்ரீ சேல்ஸ் டொமைனில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் மேண்டேட்டரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் நாலேஜ் தாங்க. பேசிக் நாலேஜ் அப்போ டிபி டேட்டாபேஸை பற்றி அவங்க நல்ல நாலேஜ் இருக்கணும். அதாவது எஸ்கியூஎல்ஓ எஸ்கியூஎல் இந்த மாதிரி டேட்டாபேஸை பற்றி அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும். தென் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜை பற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும். ஐஆப்ஸ் இந்த மாதிரி என்னென்ன விதமான ஸ்டோரேஜ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ கரண்ட்டு அதாவது அவங்க ஆல்ரெடி ஆன் ப்ரோம் ஆர்கிட்டெக்டை பற்றி அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆன் ப்ரோமில் ஆல்ரெடி என்ன என்வாயர்மெண்ட்லேயே எப்படி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றத பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ சர்வீசஸில் வாட் இஸ் வாட், அதாவது எல்லா சர்வீஸும் இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்னோபால் நம்ம நேற்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஸ்னோபாலாக சொல்லிட மாட்டோம். இப்போ ஸ்னோபால் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆர்கிட்டெக்டாக இருக்கிறவங்களுக்கு. அதேமாதிரி டேட்டாபேஸ் மைக்ரேஷன் சர்வீசஸ் இந்த மாதிரியான மைக்ரேஷன் சர்வீசஸ் ஏடபிள்யூஸோட சர்வீஸும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஏடபிள்யூஸோடைய லேட்டஸ்ட் நியூ அப்டேட் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் ஏடபிள்யூஸில் இந்த சர்வீசஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக ஆர்கிட்டெக்டாக போகிறவங்க நினைக்கிறவங்களுக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் சர்வீசஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைக்ரேஷன் சர்வீசஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். தென் அதர் கிளவுட் நாலேஜ், அதர் கிளவுட் நாலேஜை பற்றி ஒரு பேசிக் இந்த சர்வீசஸ்லாம் இங்கே இருக்குது. இதே மாதிரி அதர் கிளவுட்டை பற்றி ஒரு நாலேஜ் அவங்க வந்துட்டு கம்பேர்ட் டு அவங்க வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். அதாவது அசூர் கூகுள் க்ளவுட் இந்த மாதிரி காம்படிட்டர் இந்த ரெண்டு பற்றி லைட்டாக ஒரு நாலேஜ் இருந்தால் ரொம்ப பேர் ஆர்டர் அட்வான்டேஜ் தாங்க. தென் ஏடபிள்யூஎஸ்ல வந்து காஸ்ட் ஆப்டிமைசேஷன் ஆப்டிமைசேஷன் பற்றி நீங்கள் ஏன்னா அந்த கேட்ட ஆர்கிட்டெக்ட்லேயே அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நாலேஜ் இருக்கும்போது அவங்க பெரிய ஆர்டர் அட்வான்டேஜ். காஸ்ட் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க, கம்மியான காஸ்ட்ல எப்படி நம்ம ஆர்கிட்டெக்ட் பண்ணுறது, காஸ்ட் வைஸ் நம்ம வந்துட்டு ஏடபிள்யூ சர்வீசஸ்லாம் எப்படி வந்து நம்ம வந்துட்டு இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. இப்போ சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் பார்ட்னர்ஷிப்னு சொல்லி ஒரு புது சர்டிஃபிகேட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 6 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ணலாம்னு போட்டிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் சர்டிஃபிகேட் அவங்க பண்ணிருக்கலாம், இல்லை எஸ்சி சொல்யூஷன் ஆர்கிட்டெக்ட் வந்து அவங்க பண்ணிருக்கலாம். இது எல்லாம் சர்டிஃபிகேஷன் நான் சொல்றது எல்லாம் மேண்டேட்டரி கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேஷன் வந்து பெரிய வேலிடு அப்படின்லாம் கிடையாது. ஒரு 80% வந்து கிடையாது, 20% தான் இருக்கும். நீங்கள் ஃபாரின் போறீங்க, இந்த மாதிரி ஃபாரின்ல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா அதர் கண்ட்ரீஸ்ல கண்டிப்பாக வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 99% பயங்கர அட்வான்டேஜ். நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு கொஸ்டின் பாதி கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு மேலே ஒரு மரியாதை இருக்கும். நீங்கள் உங்களை மேலே அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் கம்மியாக தான் கேட்பாங்க உங்களை வந்துட்டு. அந்த மாதிரி வந்து ஒரு இது இருக்கும் ஒரு அது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒருவேளை ஃபாரினில் ஒர்க் பண்ண போகிறீங்க இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள், அது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியா பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் கம்மியாக கேட்கறது இல்லை உங்களை வந்து சீக்கிரமாக ரெக்யூட் பண்ணிக்கிறது அப்படின்ற நடக்கிற வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய ரேஸ் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேஷன் பண்ணறதுனால ஒன்றும் இதில் உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் எடுத்துக்கிடுவாங்க சரிங்களா. ஒரு ஆர்டர் அட்வான்டேஜ் தான் சரிங்களா. அப்போ ஏடபிள்யூ சொல்யூஷன் ஆர்கிட்டெக்ட் நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன பார்த்தோம், ஆல்ரெடி ஆன் ப்ரோம் எப்படிலாம் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது டேட்டா பேஸ் ஸ்டோரேஜ் இதை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கணும். ஏடபிள்யூஎஸ்ல வந்துட்டு சர்வீசஸ் எக்ஸ்ட்ரா நான் சொன்ன மினிமம் சர்வீஸ் இல்லாமல் ஸ்னோபால் டிஎம்எஸ் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் நியூ சர்வீசஸ்லாம் நிறைய ஆட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றிலாம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி இருந்தால் சொல்யூஷன் ஆர்கிட்டெக்டாக நீங்கள் போகலாம்.